விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். என்ன சொல்லுது பாருங்க, விசுவாசம் வருகிறதற்கு முன்பே, விசுவாசமே கிடையாது ஃபர்ஸ்ட் எல்லாம், எதுக்கு விசுவாசிக்கிறது? அது என்ன சொல்லுது, பொய் சொல்லாத, களவு செய்யாத, இச்சியாத, இப்படியே சொல்லுது நியாயப்பிரமாணம். என்னத்தை விசுவாசிக்கிறது? ஒண்ணு விசுவாசிக்க முடியாது. விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களால் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கிறோம். பொய் சொல்லாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, இப்படியே சொல்லிட்டு இருக்குது நியாயப்பிரமாணம். 24 பாருங்க, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தின் வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவினிடத்தில் உங்களை நடத்துது. சொன்னேன் பார்த்தீங்களா, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, நீ தப்பு, நீ பாவி. ஒரு பொய் சொன்னாலும் பாவிதான், 10 பொய் சொன்னாலும் பாவிதான். ஒரு தப்பு செய்யறவனுக்கும் இயேசு வேணும், 10 தப்பு செய்யறவனுக்கும் இயேசு வேணும். இந்த ஒரு தப்பு செய்யறவனுக்கு என்னன்னா ரொம்ப பெருமை பிடிச்சிருச்சு, நான் ஒரு தப்பு தான் செஞ்சிருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவனுக்கு ஒரு பெருமை. ஆனா தப்பு தப்பு தான், இயேசு வேணும் எல்லாருக்கும். அதான் நியாயப்பிரமாணம் செஞ்சிச்சு, அதான் இங்க போட்டிருக்குது பாருங்க. விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்ம கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியா இருந்தது. அதாவது ஆங்கிலத்துல ரொம்ப சூப்பரா வருது பாருங்க, ஸ்கூல் மாஸ்டர் அப்படின்னு வருது. ஸ்கூல் மாஸ்டர், ஸ்கூல் மாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, குச்சி வச்சு நிப்பார் ஸ்கூல் மாஸ்டர், தப்பு பண்ண மண்டல் அடி அடி சம அடி எல்லாம் விழும் பாருங்க. அந்த ஸ்கூல் மாஸ்டர் வேலையா கரெக்டா இருக்கணும், நீ கரெக்டா செய், கரெக்டா செய், அதுதான் நியாயப்பிரமாணம். கரெக்டா இரு, கரெக்டா இரு அப்படின்னு சொல்லுது நியாயப்பிரமாணம். ஆனா கரெக்டா இருக்க முடியாது. அப்ப நம்ம என்ன, ஆண்டவரே கரெக்டா இருக்க முடியலையே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போறோம் பாருங்க. அந்த வேலையை தான் இது என்ன பண்ணுச்சுன்னா, நியாயப்பிரமாணம் செஞ்சிச்சு. எது வரைக்கும், விசுவாசம் வருகிற வரைக்கும். அததான் இங்க போட்டிருக்குது, விசுவாசம் வருகிற வரைக்கும் போட்டிருக்கு 23லயும் 24லயும். 25ல பாருங்க, விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்ல. ஸ்கூல் மாஸ்டருக்கு கீழே இல்ல, நியாயப்பிரமாணத்தின் கீழே நான் இல்ல. எல்லாரும் சொல்லுவோமா, நியாயப்பிரமாணத்தின் கீழ் நான் இல்லை. சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்தின் கீழ் நான் இல்லை. யாரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது, அதான் என் பாயிண்ட். இப்ப நான் சொல்றது அதான், யாரும் வந்து உங்களை கை நீட்டி நீ பாவி, நீ சரியில்லை, நீ தப்பு பண்ற, நீ அது இது சொல்லவே முடியாது. ஏன்னா நான் வாழ்றது விசுவாசத்தினால் வாழ்கிறேன். இயேசு என்னை ஏற்கனவே நீதிமான் ஆக்கி விட்டார். ஒரு மனுஷனும் உங்களை தவறு என்று சொல்ல முடியாது. கடவுளே சொல்லல, மனுஷன் எதுக்கு சொல்லணும், நான் ஏன் சொல்லணும் உங்களை? நான் இன்னைக்கு உங்களை ஒரு தவறாவும் இல்லாதவர்களா தான் பாக்குறேன். நீங்க தப்பே பண்ணுங்க. உங்களை பார்க்கும் போது கடவுள் எப்படி பாக்குறாருன்னா, இயேசுவை பாக்குறார். உங்களை பார்க்கும் போது எப்படி பாக்குறாரு, இயேசுவின் மூலமா தான் உங்களை பாக்குறாரு. அதனால உங்க தவற பார்க்கல, இந்த காலவேல கடவுள் உங்க தவற பார்க்கல. ஆமா, நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, எல்லாருமே தப்பு பண்ணிருக்கோம். ஆனா அந்த தப்ப பார்க்கல கடவுள். கடவுள் எதை பாக்குறாரு, இயேசுவை பாக்குறாரு. உங்களை நீதிமானா பாக்குறாரு இயேசு. அப்ப நான் இப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கணும், நீதிமான் மாதிரி நடந்து ஆரம்பிக்கணும். பாவி மாதிரி நடந்துட்டு இருக்க கூடாது, நீதிமான் மாதிரி நடந்துக்கணும். என்னையவே நான் மாத்திக்கணும். என்னைய நான் யோசிக்கிறது வந்து பாவியா யோசிச்சுட்டு இருக்க கூடாது, நான் நீதிமான். அந்த யோசனையோட என்ன பண்ணோம்னா நடக்க ஆரம்பி. திருப்போம் கலாத்தியர் 4:1 பாருங்க, நல்லா கலாத்தியர் 4:1 இருந்து வாசிக்கிறோம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமான இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. கரெக்டா, ஒரு பெரிய ஒரு ஒரு முதலாளி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ரொம்ப பெரிய பணக்கார முதலாளி. அந்த முதலாளிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய வந்து பாக்குறதுக்கு வந்து வீட்டுல வந்து ஒருத்தங்களா என்ன பண்ணிருக்கிறாங்க, சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த குழந்தை வந்து அங்க ஓடிடக்கூடாது, கண்டதை எடுத்து வாயில வச்சிடக்கூடாது, கவனமா பாத்துக்கணும்.
இந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவான், கவனமா பாத்துக்குவான் அந்த பிள்ளை, ஏன்னா இவனுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க, ஆயிரக்கணக்கான ரூபா கொடுத்து சம்பளம் வச்சிருக்காங்க. அவன் மிரட்டிட்டே இருப்பான். யாரு மிரட்டுறது? யாரு வரப்போகிற முதலாளி? இவன் தான். ஆனா சின்ன பையன் தானே முதலாளி ஆக போறான். அடுத்து முதலாளி ஏற்கனவே இருக்கிறாரு, அடுத்த முதலாளி இவன் தான். சின்னோண்டா இருப்பான் அவன், அப்படியே நடப்பான். போய் சாக்லேட் ஏதாவது எடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜ்ல டாய் தொடாத அப்படின்னு அவன் பயந்துடும். யோயோ. ஆனா முதலாளி அவன் இப்படியே மிரட்டிட்டு இருப்பான், அதை செய்யாத, இதை செய்யாத, அதை உக்காராத, நிக்காத, படுக்காத, அதை பண்ணாத, இதை பண்ணாத. யாரு? வேலைக்காரன். வேலைக்காரன் வச்சது யாரு? முதலாளி. எதுக்கு வச்சாரு? அவன் சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளையா இருந்தா மிரட்டிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா நான் சின்ன பிள்ளை கிடையாது. அதான் போட்டிருக்கு பாருங்க. ரெண்டு, தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். எது வரைக்கும்? சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும். கொஞ்ச நாள் 20 வயசுல வந்து அந்த வேலைக்காரன் டே அப்படின்னா என்ன பண்ணுவான்? வேலையை விட்டு தூக்கிடும். கரெக்டுங்களா? 20 வருஷத்துக்கு முன்னாடி 1 வயசு அப்படியே விளையாண்டுட்டு இருப்பான், அப்படியே இருப்பான், சாட்டை பண்ணுவான், ஏய் பண்ணாதன்னா கேட்பான். 20 வயசு வந்ததுக்கு அப்புறம் டே என்ன பண்ற அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவான்? வேலையை விட்டு தூக்கிடும். அவ்வளவுதான். கிடையாது, வேலை கிடையாது, போ. டேன்னு சொல்லக்கூடாது. முதலாளி சார் அப்படி சொல்லணும். ஆனா நம்ம கிறிஸ்தவ பக்கம் வருவோம். இந்த பக்கம் எதுக்கு இந்த உதாரணம் போட்டிருக்குதுன்னா, ரொம்ப வருஷமா நியாயப்பிரமாணத்துல வாழ்ந்து 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 ஜனங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இன்னைக்கும் நம்ம நியாயப்பிரமாணத்துலதான் நம்ம என்ன பண்றோம், வாழ்றோம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுதான் கிடையாது. மூணு பாச்சுப்போம் பாருங்க. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமை பட்டவர்களாய் தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது. இப்ப என்னாச்சு? இப்படியே சின்ன பிள்ளையாவே இருந்துட்டு இருக்கிறோம். இப்ப வளர்றதே இல்லை, சுதந்திரிக்க முடியாது. பாருங்க, அப்பா எனக்கு ஏராளமா வச்சிருக்காரு, நான் இத்தனோண்டா சுத்திட்டே இருந்தேன், என்னத்தை எடுக்க முடியும்? ஒரு காரை ஓட்ட முடியாது, ஒரு நல்ல சேர்ல உட்கார முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுல இருந்து மீட்கும்படியாக அஞ்சுல போட்டுருக்குது பாருங்க. காலம் நிறைவேறின போது இயேசு என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருந்தவங்க தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இப்போ என்ன பண்ணிட்டேன் நானு? புத்திரனா மாறிட்டேன், பெரிய ஆளாயிட்டேன். இப்ப அப்பாவுடையது எல்லாம் என்னுடையது. அதுதான் இங்க போட்டிருக்குது பாருங்க. ஆறு, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவல் உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டாரு. இன்னைக்கு நீங்க அடிமைய கேட்டு மிரட்டல கேட்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பாவம், உன்னை ஆண்டவர் உடைச்சிருவார், உருக்கிறார், உன்னை தள்ளி விட்டுருவாரு, உன்னை பொசி போட்டுருவாரு, உன்னை நான் அப்படி பண்றாரு. நானும் பயப்படவே மாட்டேன், நான் வளர்ந்துட்டேன். நான் நியாயப்பிரமாணத்தின் கீழே கிடையாது. என் மேல சாபம் கிடையாது. சாபம் சாபம் கவனமா இரு. யாரும் உனக்கு எலுமிச்சை பழம் வச்சிருக்கிறாங்க. நீங்க எலுமிச்சை பழம் வைங்க, ஆப்பிள் பழம் வைங்க, ஆரஞ்சு பழம் வைங்க, என்ன பழம் வேணும் வைங்க, எனக்கு ஒண்ணுமே செய்யாது. ஏன்னா நான் வாழ்ந்துட்டேன். அது நியாயப்பிரமாணம். அதை செஞ்சிடாத, இதை செஞ்சிடாத, உபவாசம் போடு, உபவாசம் போடு. நீ 2 நாள் உபவாசம் போட்டியா? இல்லையா? அவள் தான் போ. அவனை நீ ஹாஸ்பிட்டல் 1 வாரம். அதெல்லாம் கிடையாது, கிடையவே கிடையாது. ஏன்? நான் இப்ப புத்திரனாய் மாறிவிட்டேன். அப்பா பிதாவே கொண்டாங்க வேற மாதிரி இருக்கும். 25 பையன் சின்ன பையன் என்ன கேட்பான்? பயப்படு, பயப்படும் கொடுப்பாங்களா? ஏன்னா மிரட்டி வச்சிருப்பான் இந்த வேலைக்காரன். ஏதாவது கேட்டா அசைஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டி வச்சிருப்பான். அதனால இவனுக்கு அப்பா கிட்ட கூட போய் பேசுறதுக்கு பயம். ஏன்னா அப்பா ஆபீஸ்ல இருப்பாரு. இந்த வேலைக்காரன் கூட தான் 24 மணி நேரமும் அவன் உட்கார விட மாட்டான், நிக்க விட மாட்டான், ஒண்ணுமே செய்ய விட மாட்டான். ஆனா 25 வயசு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? அப்பா அங்க போயிட்டு வரேன்னா, அது கூட அந்த காரு கூட அந்த வீடு எல்லாம் கட்டே பெருசா பேசுறான், ஏன் பயங்கரமா பேசுறான், நெருங்கி பேசுறான் அப்பா கூட. ஏன்னா புத்திரனாய் மாறிவிட்டான். குழந்தா இல்ல, புத்திரனா மாறிட்டான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்க குழந்தையில இருந்து புத்திரன்களாய் மாறிவிட்டீர்கள். நீங்க புத்திரனா மாறினதுனால உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை எடுக்க ஆரம்பிக்கணும். அதான் அதான் காரியம். ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இன்னைக்கு நீங்க வந்து இங்க வந்திருக்கிறது எதுக்கு வந்திருக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, அதுக்குதான் கோயில் வந்துட்டு போலான்னு வந்தேன். சரி, ரொம்ப சந்தோஷம். இப்ப என்ன பண்றது?
அதுதான் இதெல்லாம் ஏதாவது மாத்தி விடுங்க, இந்த பிரச்சனையெல்லாம் மாத்தி கொடுங்க, அதாவது ஜோபம் பண்ணுங்க. நான் மாற்ற முடியாதுங்க, நான் மாற்றிருந்தா நேத்தே மாத்திருப்பேன். எதுக்கு நீங்க இன்னைக்கு வரணும்? உங்க வீட்டிலே வந்து மாற்றி கொடுத்துட்டு இருப்பேன். என்னால முடியாது. ஏன் முடியாது? என்னால 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு எல்லாவற்றையும் மாத்திட்டாரு. இன்னைக்கு மாத்துறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நான் உங்களை சுகப்படுத்தி உங்க கடனாட்சி அதெல்லாம் செய்யணும்னா எப்பயோ செஞ்சிருப்பேன். இன்னைக்கு நான் செய்ய முடியாது அதெல்லாம். இப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஏற்கனவே உங்களுக்கு செஞ்சு பாருங்க, அதை அறிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. பத்திரம் உயில்ல உயில். அப்பா இறந்து போன உடனே எல்லாம் உயில் எடுத்து வாசிக்கிறது. எனக்கு நடத்திடுது, எனக்கு பார், எனக்கு பார். அந்த உயில தான் வாசித்துட்டு இருக்கிறேன் இப்போ. உங்க அப்பா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்றதான் வாசித்துட்டு இருக்கிறோம் இப்போ. இப்ப என்ன பேசிட்டு இருக்கிறேன்? நீங்க குழந்தை கிடையாது. வயிற்று வலிக்குதுங்க, ஜபம் பண்ணுங்க. அதெல்லாம் சொல்லவே கூடாது. வயிற்று வலிக்கு என்ன ஜபம் பண்ணும்? வயிற்று வலிக்கு என்ன ஜபம் பண்ணும்? இயேசு கல்வாரி சிலுவையிலே ஏற்கனவே சுகமாக்கிட்டாருன்னு சொல்றேன். இப்ப சுகத்தை எடுத்துக்கணும். குழந்தை மாதிரி நடந்து கூடாது. குழந்தை தான் அப்படியே போயிட்டு இருக்கோம், எதுவுமே செய்ய முடியாது. என்ன செய்யறது? இன்னும் அதே மாதிரி சுத்திட்டு இருக்க. 1000 ரூபாய் வேணும், வாடகை காசு இல்ல, ஏதாவது பண்ணுங்க. சுதந்திரவாளினா புத்திரனா மாறிட்டேன். குழந்தை கிடையாது. எல்லாம் சொல்லுமா, நான் குழந்தை அல்ல, நான் புத்திரன். புத்திரன் எப்படி நடந்துக்கும்? அப்பா பேங்க்ல டிரான்ஸ்பர் பண்ணு. அப்பா என்ன பண்ணாரு? டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுருவாரு. ஏன்? புத்திர. அவன் வந்து ஊதாரித்தனமா ஏதோ செலவழிச்சு அழிக்க மாட்டான். குழந்தை அழிச்சிடும். அது போய் சாட்டிலைட் வாங்கிட்டு, இல்ல அது காசுனா என்னன்னு கூட தெரியாது, எடுத்துட்டு போய் தண்ணியில போட்டுரும், இல்லாட்டி நெருப்புல கொண்டு போய் போட்டுறான். அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா புத்திரன் அப்படி பண்ண மாட்டான். அவன் டிரான்ஸ்பர் பண்ண சொல்லி வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்குவான், அப்பாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பான், இல்ல ஏழை யாராவது இருக்கிறவங்களுக்கு போய் உதவி செய்வான். புத்திரன் அப்படி செய்ய மாட்டான், தவறு செய்ய மாட்டான், நல்லதுதான் செய்வான். அதனாலதான் இங்க போட்டிருக்குது அப்பா பிதாவே என்று.